ರಾಮ ಆನಂದ ರಮಣ ಆತ್ಮ ರಾಮ ಆನಂದ ರಮಣ ಅಚ್ಯುತ ಕೇಶವ ಹರಿ ನಾರಾಯಣ ಅಚ್ಯುತ ಕೇಶವ ಹರಿ ನಾರಾಯಣ ಭವಭಯ ಹರಣ ವಂದಿತ ಚರಣ ಭವಭಯ ಹರಣ ವಂದಿತ ಚರಣ ರಘುಕುಲ ಭೂಷಣ ರಾಜೀವ ಲೋಚನ ರಘುಕುಲ ಭೂಷಣ ರಾಜೀವ ಲೋಚನ ಆದಿನಾರಾಯಣ ಆನಂದ ಶಯನ ಆದಿನಾರಾಯಣ ಆನಂದ ಶಯನ ಅಚ್ಯುತ ಕೇಶವ ಹರಿ ನಾರಾಯಣ ಅಚ್ಯುತ ಕೇಶವ ಹರಿ ನಾರಾಯಣ அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப சுகமான தர்பாரி கானடா அப்படிங்கிற ராகத்தை பற்றி தான் நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். இந்த பஜன் இப்போ பாடினது ரொம்ப காமனாக நிறைய பேர் பாடக்கூடிய ஒரு பஜன். வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தானா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பஜன் இது. பாட்டு கற்றுக்க வரும்பொழுது அவர்களுக்கு பேசிக் சங்கீதம் சொல்லிக் கொடுக்குறப்ப வீட்டில் சும்மா பாடுறதுக்கு இல்லை ஸ்கூலில் ஏதாவது ஒரு காம்படிஷன் சின்ன காம்படிஷன் இருக்குது அப்படின்னா அந்த குட்டி குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பஜன் சொல்லிக் கொடுக்கறது உண்டேனா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வார்த்தைகளும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பஜன் சொல்லிக் கொடுக்கறது உண்டு. அதே போல் இதில் இன்னொரு பாட்டு ரொம்ப டிவோஷ்னல் நம்பர் எடுத்துட்டோன்னா ரொம்ப பாப்புலராக ஒரு பாட்டு இருக்குது. ஐயப்பனை காண வாருங்கள் அவன் நாமத்தை எல்லோரும் பாடுங்கள் ஐயப்பனை காண வாருங்கள் தயவும் கருணையும் கொண்டவன் ஐயப்பன் அபயம் தந்திடும் ஆண்டவன் ஐயப்பன் ஐயப்பனை காண வாருங்கள். இது வந்து திருவீரமணி அவர்கள் நிறைய பாடுற ஒரு பாட்டு. அதே போல் அடுத்தாப்பில் சினிமாவில் வந்தோன்னா ரொம்ப அழகான எத்தனையோ பாடல்கள் இருக்குது. ரஹ்மான் சாரோட இசைக்கு வரலாம். ரஹ்மான் சார் இசையில் வந்தாச்சுன்னா ரெண்டு பாட்டு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர். இந்த தர்பாரி கானடா ராகத்தில் அவரோட ஃபர்ஸ்ட் படம் ரோஜா. ரோஜா படம் எடுத்துட்டா புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. இந்த பாட்டை எடுத்துண்டா அந்த தர்பாரி கானடா ரொம்ப அழகாக ஸ்ருங்கார ரசத்தையும் நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. உருக்கம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, பக்தி ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஸ்ருங்காரத்துக்கும் ரொம்ப அழகாக பொருந்தும் இந்த ராகம் அப்படின்னு காமிக்கக்கூடிய ரொமான்டிக் நம்பர்ஸில் இந்த பாட்டு நிச்சயமாக. இன்றைக்கும் ரஹ்மான் சாருடைய ரொமான்டிக் டூயட்ஸில் ரொம்ப பிடிச்ச பாட்டு எது அப்படின்னு சில பேர்கிட்ட போய் கேட்டோன்னா அதில் கண்டிப்பாக வரக்கூடிய ஒன் ஆஃப் த சாங்ஸ் இந்த புது வெள்ளை மழை பொழிகின்றது. இன்னொரு பாட்டு கொஞ்சம் சமீபத்தில் வந்தது, ரிதம் அப்படிங்கிற படம். இந்த ரிதத்தில் காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய் நேற்று நீ எங்கிருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றே சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி செல்கின்றாய் துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு நிலமுள்ளவரையில் நிலவுள்ளவரையில் நெஞ்சில் வீசு துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய். இதுக்கு முந்தின பார்த்த இந்த புதுவெள்ளை மழை வந்து உன்னி மேனன் அவர்களும் சுஜாதா அவர்களும் பாடின பாட்டு. இப்போ பார்த்த இந்த பாட்டு காற்றே என் வாசல் வந்தாய் ரொம்ப அழகாக திரு உன்னி கிருஷ்ணன் அவர்களும்
கவிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சேர்ந்து பாடின பாட்டு. இதுலேயும் சரணம் ரொம்ப அழகாக இருக்கும். கார் காலம் அப்படின்னு அந்த எந்த ஸ்வரம் ஜீவனோ அதை வச்சு முழுக்க முழுக்க இதை ரொம்ப அழகாக இதை ஒரு இழைச்சு கொண்டு வந்திருப்பார் ரஹ்மான் சார். கார்காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா, அன்பே நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா. கட்டிலிடும் வயதில் தொட்டிலிட சொன்னால் சரியா சரியா அப்படின்னு தர்பாரி கானடா ரொம்ப அழகாக நம்மளை உருக்கும். இந்த பாட்டெல்லாம் நம்ம கேட்கும் பொழுதே நம்மளை அறியாமல் ஒரு ஹாப்பினஸ் நமக்குள்ளே இருக்கும். இன்னும் இந்த தர்பாரி கானடாவில் என்ன இருக்குது வரும் பகுதியில் பார்க்கலாம். நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.